நாட்டின் முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று அந்த விழாவை தொடக்கி வைத்திருக்கிறார். இதில் மாணவி பேசி வருகிறார். தொடர்ந்து முதலமைச்சரும் பேச உள்ளார். மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் சான்றிதழ்களை வழங்கி முதலமைச்சர் கௌரவித்திருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன? அது நாட்டினுடைய இந்த முதன்மை உயர்கல்வி நிலையங்களாக கருதப்படுகின்ற ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் சேர்ந்துள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா தற்பொழுது சென்னை அண்ணா நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்று வருகின்றது. இதில் பங்கேற்றுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லேப்டாப் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். இந்த ஆண்டை பொறுத்தவரை 225 மாணவர்கள் அரசு மாதிரி பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டினுடைய முதன்மை உயர்கல்வி நிலையங்களில் சேர்ந்துள்ளனர். இது அரசு பள்ளி மாணவர்களின் ஒரு குறிப்பிடத்தகுந்த சாதனையாக தற்பொழுது தமிழக அரசு கருதி இந்த பாராட்டு விழாவை தற்பொழுது நடத்தி வருகிறது. நன்றி கீதன், விவரங்களை வழங்கியமைக்காக. சேலம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியின் வசந்தகுமார் மெட்ராஸ் ஐஐடியில் தேர்வு பெற்றிருக்கிறார். தருமபுரி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவி தர்ஷினி மெட்ராஸ் ஐஐடிக்கு தேர்வு பெற்றிருக்கிறார்.